வெங்காயம் உடலுக்கு ரொம்பவுமே ஆரோக்கியமானது. இதையே பெரும்பாலும் எல்லா உணவுகள்லையுமே நம்ம சேர்த்திக்குவோம். அது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்திக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியமானதாக கூடுதல் சுவையும் நம்மளுக்கு கிடைக்கும். வெங்காயத்தில் காரத்தன்மை இருக்கு. இதையே நறுக்கும் போது நம்மளோட கண்களில் கண்ணீர் வரும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இதில் இருக்கும் அலைல் ப்ரொபைல் டைசல்ஃபைடு அப்படிங்கிற எண்ணெய். வெங்காயம் ஒரு சிறந்த உணவு அப்படின்னே சொல்லலாம். இதையே டெய்லியும் நம்மளோட உணவில் சேர்த்திக்கிறனால நோய் எதிர்ப்பு மண்டலம் பல மடங்கு அதிகரிக்கும். உணவில் சேர்த்திக்கிட்டா மட்டும் போதாது, தட்டிலிருந்து ஓரமாக ஒதுக்கி வைக்காமல் அதையும் நல்லா மென்று சாப்பிடணும். நாம் சாப்பிட உணவில் வெங்காயம் பூண்டு இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டோம்னா ரத்த அழுத்தம், இரும்பல், ஆஸ்துமா, காய்ச்சல், காமாலை இதெல்லாம் குணமாகும். மேலும் கொலஸ்ட்ரால் குறையும். இரத்த நாளங்களில் அடைப்பை ஏற்படுத்தும் கொழுப்பை கரைக்கும் ஆற்றல் வெங்காயத்துக்கு இருக்குது. அதனால் மாரடைப்பு உள்ளிட்ட இதய நோய் இருப்பவங்க சின்ன வெங்காயத்தை உணவில் அதிகமாக சேர்த்திக்குங்க. தயிர் மோர் இந்த மாதிரி உணவுப் பொருட்கள் கூட வெங்காயத்தை சேர்த்து சாப்பிட்டோம்னா உடலுக்கு குளிர்ச்சியை ஏற்படுத்தும். மேலும் வெங்காயத்தில் கார்போஹைட்ரேட், புரோட்டீன், இரும்பு, கால்சியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம் மற்றும் நீர் சத்துக்கள் அதிக அளவில் இருக்குது. யூரிக் அமிலம் அதிகமாக சிறுநீர் பையில் சேர்ந்தால் கற்கள் உண்டாகும். வெங்காயத்தை அடிக்கடி சாப்பிட்டோம்னா அந்த கற்கள் கரைஞ்சிரும். மேலும் முதுமையில் வரும் மூட்டு அலர்ஜியை கட்டுப்படுத்தும் ஆற்றல் வெங்காயத்துக்கு இருக்குது. இந்த வெங்காயத்தையும் கடுகு எண்ணெயும் சேர்த்து மூட்டு வலி இருக்கும் இடத்துல தடவினோம்னா போதும், அந்த வலி குறைஞ்சிரும். அதே போல் அடிக்கடி இரும்பல், நுரையீரல் அலர்ஜி, மூக்கு எரிச்சல் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது கொஞ்சம் வெங்காயச்சாரில் தேன் கலந்து சாப்பிட்டிங்கன்னா அந்த பிரச்சனைகள் சரியாகும். வெங்காயத்தை வணக்கி சாப்பிட்டோம்னா உஷ்ணத்தால் ஏற்படும் ஆசன கடுப்பு நீங்கும். மேலும் வெங்காயச்சாறு சில வயிற்று கோளாறுகளை நீக்கும். இதைய மோரில் கலந்து குடிக்க இரும்பல் குறையும். மேலும் இந்த வெங்காயம் பல் வலிக்கும் உதவும். அதாவது வெந்தண்ணில கொஞ்சம் வெங்காயச்சாரை விட்டு அதையே நல்லா வாய் கொப்பளிக்கணும். அப்புறம் வெறும் வெங்காயச்சாரை பஞ்சில் நினைச்சு பல் ஈறுகளில் தடவி வர பல்வலி ஈர்வலி குறையும். இந்த மாதிரி வெங்காயத்தில் நமக்கு பல நன்மைகள் கிடைக்குது. அதனால இதையும் உணவில் அதிகமாக சேர்த்திக்கங்க. சேர்த்துறது மட்டுமல்லாமல் அதை ஓரமாக பிளேட்டில் ஒதுக்கி வைக்காமல் அதையும் நல்லா மென்று சாப்பிடுங்க. இன்னும் இது போல் உடலுக்கு ஆரோக்கியமான பல நல்ல விஷயங்களை பற்றி தொடர்ந்து தெரிஞ்சுக்க இன்சைட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.